வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா கிரைண்டர் எங்கள் வீட்டில் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, அதெல்லாம் ஓடாமல் இருந்தது, அதை எப்படி சரி பண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். அதே போல் அதுக்கு என்னென்ன ஸ்பேனர் வேணும், அதுக்கு எத்தனை செலவாகுது எல்லாமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குங்கிறது சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. நம்ம இது வந்து பொள்ளாச்சி இருக்க ஏரியா, பொள்ளாச்சியில் தான் வாங்கியிருக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆடுது, ஓட ஓட நின்றுச்சு அன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை ஃபுல்லாக கழட்டி நம்ம எப்படிங்கிறத ரெடி பண்ணி சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். கூட நம்ம கூட அசிஸ்டன்ட் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்காரு, அவர் நல்லா மெக்கானிக் வேலைலாம் பார்க்குறாரு. வாங்க வீடியோக்கில் போயெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கம்ப்ளீட் நீ மெத்தட், இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா, இந்த வெள்ளையில வெள்ள மாளியில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். முதல்ல கிரைண்டர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு சொல்லிடுறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் மூடியெல்லாம் கழட்டி வச்சுருங்க. மேலே அந்த டாப்பு மேக்ஸிமம் எல்லாம் தெரியும் மேலே ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு. அந்த கல் வரை கழட்ட வரைக்கும் எல்லாருக்கும் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கழுறது தான் மெயினான விஷயம். மேலே அந்த டாப்பு நட்டு மாதிரி இருக்கும், அதை கழட்டிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு தான் வந்து அதை வந்து லாக் பண்ணி பிடிக்கிறது. அதை கழட்டி பத்திரமா வச்சுருங்க. இதுலேருந்து என்னென்ன கழட்டிங்களோ அதெல்லாம் பத்திரமா வச்சுருங்க கழட்டி, இல்லைன்னா காணாமல் போயிடும். அதே போல் வந்து ஸ்பேனர்ஸ் வந்து என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற ஸ்பேனர்ஸ் தான் உங்களுக்குலாம் தேவைப்படும். கல்லெல்லாம் கழட்டும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் கழட்டிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கல் இந்த மாதிரி ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொட்டேட் ஆகும்போது வந்து அது அங்கே முன்ன பின் நகர மாதிரி. இது வந்து இது நல்லா இருக்கு பாருங்க, இதனாலலாம் அந்த ஷேக் வரல, இது நல்லா ஃபிட்டாக தான் இருக்குது கரெக்டாக இந்த கல், பெரிய கல். இப்போ இதையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு மெயின் எடுத்து போயிடுவோம். இந்த சென்டர் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. பாருங்கள் கையோட வந்துடும் போட்டுருக்க விட்டேன், இதனால தான் மெயின் ரீசனே. இதில் ஒன்று என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி நம்ம கழட்டி பார்த்துடலாம், அப்போ தான் தெரியும் என்னென்னு. இது கழட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேலே டாப்பில் இருக்கிற ஒரு கவர் கழட்டணும், இந்த கேப் மாதிரி இருக்கும் பிளாக் கலர் அதை கழட்டணும். இது நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நமக்கு இது பேரெலாம் தெரியாதுங்க. கிரைண்டர் கமதி போட்டு நம்ம பேக்கில் இருக்கிற ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ஆறு ஸ்க்ரூ பாருங்கள், ஆறு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஆறு ஸ்க்ரூவும் ஃபஸ்ட்டு கழட்டிடணும். கழட்டிட்டு நம்ம ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிடலாம். இதில் கழட்டு ஸ்க்ரூன்னு எல்லாம் பத்திரம் வைங்க, மிஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம். ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த லைட்டாக அந்த கேப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. பாருங்கள் அந்த ஷாஃப்டோடு இருக்கிறது தான் கட் ஆகிடுச்சு அப்படியே, அதனால தான் ஷேக் ஆகிட்டு இருக்குது. அதில் மேலே லென்த்தை ஷாஃப்ட் மாதிரி இருந்ததுங்களா, அதோடு இருந்தது தான் பூரா கட் ஆகி போச்சு. அதில் அதுதான் ஷேக் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த கவரை கழட்டிடலாம். இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அது பாருங்கள் கழட்டிட்டோம்னா அடுத்து வந்து உள்ளே இருக்கிறத வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதெல்லாம் வந்து நம்ம அஸ்டன் மெக்கானிக் இருக்குங்களா, அவரும் பண்ணிட்டார் இங்கே பாருங்கள், ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். இருக்கிறது பாருங்க, மறுபடியும் அவர் தொல்லை பண்ணிட்டே இருக்கார் மெக்கானிக்கு. இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நல்லா ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் ரொம்ப தொலை பண்ணிகிட்டே இருப்பார் கொஞ்சம். அதனால் இவர் கொண்டு முதல்ல வெளியே தள்ளி விட்டுட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம். மெக்கானிக்கில் இன்னும் வேலையை பழகலை அவர். பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் செட்டோடு நம்ம புறத்தை கழட்டி எடுத்துடணும், அப்போ தான் நமக்கு வந்து இது ஒர்க் பண்ண முடியும். அது போல் வந்து அதை செட்டை கழட்டிட்டு கொடுத்தோம்னா தான் ஸ்பேர்ஸ் வாங்கிட்டு வர முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் இருந்தது, அதுதான் ஷேக் ஆகிட்டே இருந்தது, அந்த புள்ளி கூட ஜாயிண்டாக இருக்குது. அதை மட்டும் நம்ம தட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சு லேசாக ரெண்டு தட்டு தட்டோம்னா அது மேலே வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஸ்டெப் இருக்குதுங்களா, அந்த இடத்துல ஒரு ரப்பர் இருக்கும், அந்த ரப்பரை மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க.
இன்னும் நிறையா ஐட்டம் சின்ன சின்னதாக கலட்டது எல்லாமே வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாயிடும். ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுனாலும் அதுக்கு என்ன பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்பேர்ஸ் சீக்கிரமாக கிடைக்காது சின்ன சின்னதெல்லாம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கழட்டிட்டு வந்துடுவோம். இந்த பாட்டம் பீஸ் கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 8x9 சைஸ் ஸ்பேனர் வேணும். அந்த ஸ்பேனர் இருந்ததுன்னா அதை 4 போல்ட்டும் கழட்டிடலாம். கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு தான் இது கொண்டு போய் தான் நம்ம கடையில் எடுத்து ஸ்பேர் பார்க்க முடியும். ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும், இது பேர் சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இது கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா கடையில் காட்டணும்னா அவங்க அதோடய ஸ்பேர் கொடுத்துருவாங்க. பாருங்கள், எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்காக இந்த நம்ம ஸ்பேர் வாங்குறதுக்கு இங்கே லோக்கலில் எங்கேயுமே கிடைக்கல, அதனால் பொள்ளாச்சி தான் போகிறோம். பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். அங்கே மிக்சி கிரைண்டருக்கான ஸ்பேர்ஸ் விற்கிற எல்லா கடையிலையும் கிடைக்கும் அது. 2 hours later 2 மணி நேரத்திற்கு பிறகு இப்போ பாருங்கள் ஸ்பேர் வாங்கிட்டு வந்துட்டோம், இந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். இதோடய விலை வந்து 50 ரூபாய் 50 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்டில் இருக்கிற அந்த ஒரு பீஸ் கழட்டிட்டு வந்துட்டோம்னா நட்டு கழட்டிட்டு வந்துட்டோம்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையே வாங்க அதை கழட்டிட்டு வந்துடலாம். கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க, ஏன்னா ஏற்கனவே நிறைய தண்ணியெலாம் போயிருக்கணும், கொஞ்சம் துருப்பாக இருக்கும். அதில் வந்து 12x13 ஸ்பேனர் செட் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி கழட்டிட்டு இருந்தாச்சு. நம்ம கழட்டும் போது மறக்காமல் வந்து ஷாஃப்ட்டில் அந்த த்ரெட்டில் வந்து அடிபடாமல் பார்த்துங்க. அது த்ரெட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை நல்லா இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது எதாவது அடிபட்டுச்சுன்னா உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து சாதாரண போல்ட் மாதிரி தான், கிளாக் வைஸ் ஊற்றக்கூடியது தான், டைட் பண்ணக்கூடியது. இது ஃபுல்லாக டைட் பண்ணி ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணி விட்ருங்க. அதில் பிளாஸ்டிக்னால கொஞ்சம் கவனமாக டைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம இதில் வந்து அதை சைட் பண்ணி முடிச்சோன்னே இதில் உட்கார வைக்க போகிறோம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம், இப்போது அதில் வச்சு உட்கார வைக்க போகிறோம். பேரிங்கில் வச்சு நம்ம உட்கார வைக்கும்போது அது அந்த பிளாஸ்டிக் வந்து புதுசுங்க, நல்லா வாங்கிட்டு வந்தது. பேரிங் ஃபுல்லாக உள்ளே இறங்கலை, அதனால் கொஞ்சம் எமரி ஷீட் போட்டு அந்த அவுட்டர்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு பண்ணிக்கிறோம். நம்ம வெர்னியரில் இறந்து வரப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது, திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எமரி ஷீட் போட்டு நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அதில் நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்த்தோம்னா கடைசியில் பேரிங் சுத்த மாட்டேங்குதுங்க. பேரிங் டைட்னால தான் அதை உடஞ்சிருக்கும் போல் இருக்குது. பாருங்கள் பேரிங் ஃபுல் டைட்டாக இருக்குது, அதனால் பேரிங்கை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த பேரிங் நம்பர் பார்த்திங்கன்னா 604 6004, அதிலே போட்டிருப்போம். பாருங்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டிடுறேன். அதில் பேரிங் நம்பர் 604 6004 2Z2Z ரெண்டு பக்கம் சேல் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த மாதிரி பேரிங் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாதாரண பேரிங் போட்டுறதுங்க, உள்ள தண்ணி கிணி போச்சுன்னா அது ஸ்டக் ஆகி போயிடும் மறுபடியும். இது வந்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்ம பாருங்கள் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரீயாக சுற்றணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கை சுற்றினாலே இந்தளவுக்கு ஃப்ரீயாக சுற்று. பாருங்கள் பெல்ட் போடாமல் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக ரன் ஆகும். இப்போ நம்ம பெல்ட்டெல்லாம் மாட்டியாச்சு, கரண்ட்டில் கொடுத்து இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். கவர் போகிற முடி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்துருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக என்னங்கிறது தெரியும். வேறு ஏதாவது ப்ராப்ளம் தான் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் ஆன் பண்ணி பார்த்தேன். அந்த வீல் சுற்றுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக நின்றுன்னு ஓர மாதிரி தெரியும் கேமராவுக்கு. ஆனால் அந்த சென்டரில் அந்த புஷ் மார்க் பார்த்திங்களா பிளாக் கலரில், அதை பார்த்திங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ரொட்டேட் இருக்க ஒரே மாதிரி ரொட்டேட் ஆகிறது தெரியும். அந்த வீல் பார்த்திங்கன்னா கேமரா போகிறதுல உங்களுக்கு வந்து விட்டு விட்டு சுற்றுற மாதிரி தெரியும். அது பார்த்தீங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அது வந்து அந்த ஷாஃப்ட்டுக்கும் வீலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க ரொட்டேட் ஆகிறது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கவரில் மாட்டிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவரில் மாட்டியாச்சு, மேலே அந்த கப்பு போட்டு கவர் பண்ணிட்டோம். சுருப்பு போட்டு எல்லாமே டைட் பண்ணியாச்சு. சும்மா மறுபடியும் எதுக்கு சுருப்பு போட்டு டைட் பண்ணலாம் காட்டணுங்கிறதுனால தான் நம்ம டைட் பண்ணிகிட்டே வந்துட்டேன் மொத்தமாக. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் அழகாக சுற்றுது, எந்த ஒரு வைப்ரேஷனும் சவுண்டு எதுவும் இல்லை, அழகாக சுற்றிட்டு இருக்குதுல. மேலே அந்த சென்டரில் வச்சது முடியாது அந்த ரப்பர் புஷ்ஷுங்க, அது எங்கேயும் காணாமல் போயிடுச்சு, உண்மையிலே மிஸ் ஆகி போச்சு. அது அதுக்கு வேறு என்ன ஆப்ஷனுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் இப்போது ஒரு பழைய சைக்கிள் டியூப்பை வந்து சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை சென்டரில் வந்து ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம், போட்டு லாக் பண்ணி விட்டுலாம். அதை சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சித்திரை வச்சு நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
இப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே போய் கரெக்டாக சீட் ஆயிடும். சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிங்கனாலே போதும். கீழே உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிங்க, சுற்றி சுற்றி வெட்டிங்க அதே. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே வெளியில் வச்சு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியாது. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது மேலே கவர்லாம் போட்டு கல்லில் வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக கல்லில் மாட்டிகிட்டு வந்துட்டோம். நார்மலாக ஒரு கிரைண்டர் எப்படி இருக்குமோ அந்த பொசிஷன் கொண்டு வந்து வச்சுப்போம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம், அதில் எது சவுண்டு வருது என்னங்கிறது பார்த்துடலாம். ஆனால் கல் வந்து எம்டியாக வரனால அந்த எம்டி சவுண்டு வரும் உங்களுக்கு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷேக் இல்லாமல் ஒன்றா சரி, நம்ம அது அந்த ப்ராப்ளத்துக்காக தான் ரெடி பண்ணோம். அதையே ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே நண்பர்களே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், சக்ஸஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே எல்லாம் சர்வீஸ் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.